ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் கிங்டம். இன்றைக்கி நம்ம கார்டன் கிங்டமில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பிரெட் புட்டிங். இந்த சுவையான பிரெட் புட்டிங்கை ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு முதல்ல கேரமல் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு சீனி. இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும். இப்போ இந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி கலர் மாறி வரணும். இந்த பிரெட் புட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அப்படி வாயில் போட்டால் கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். பிரெட் மட்டும் இருந்தால் போதும், வெறும் பிரெட்டையும் பாலையும் வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த புட்டிங். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ உடனே நிறம் மாறி வந்துடும் பாருங்க. சும்மா ஒரு 1 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு கேரமல் ரெடி ஆகிறதுக்கு. பாருங்க எந்த அளவுக்கு நிறம் மாறி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு தேன் கலரில் இருக்கணும். கரெக்டாக சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை அப்படி சேர்த்துக்கோங்க இந்த கேரமலை. சேர்த்துட்டு இப்படி சுற்றி விட்டுருங்க. எல்லா பக்கமும் இப்படி படணும் கீழே, அவ்வளோதான். இது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட்டு, அதாவது பெரிய பெரிய பிரெட்டு, 5 ஸ்லைஸ் பிரெட்டை சும்மா ரஃபாக இப்படி பிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் சேர்த்து 2 சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். பிரெட்டை போட்டு ரொம்ப ரொம்ப பவுடர் ஆக்கிடக்கூடாது, இந்த மாதிரி 2 சுற்று சுற்றி எடுத்தால் போதும், அவ்வளோதான். இப்போது அதுக்கப்புறமா நம்ம அதே மிக்சி ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கறலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சீனி. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து 2 சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி அடித்து எடுத்துக்கறலாம். 2 சுற்று தான் சுற்றியிருக்கேன், நல்லா நுர நுறையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அடித்தா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரெட்டு கூட அரைச்சி வச்சுருந்த அந்த முட்டையும் சீனியும் இருக்குல்ல, அந்த மிக்சரை சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கறலாம், அதாவது 1/4 கப் அளவுக்கு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கறலாம். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் அது. பால் வந்து நீங்கள் சூடாக சேர்த்துடக்கூடாது, ஆறின பால் தான் சேர்க்கணும், அவ்வளோதான். பாருங்கள் நமக்கு பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி அள்ளி ஊற்றுறாப்புல இருக்கணும். 1/4 கப் பால் வந்து சரியாக இருக்கும் அளவு வந்து. இப்போ நம்ம கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறலாம். அப்போ நம்ம புட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கறலாம். இப்போ பாருங்கள் நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு, நமக்கு கேரமலும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு கேரமல் வந்து எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு. இப்படி தலைகீழே கவுத்துனா கூட கீழே கொட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி லேசாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மாவு வந்து சேர்க்கணும். அப்படி சூடாக இருக்கும் போதே நம்ம சேர்த்துட்டோன்னா இந்த கேரமல்லாம் அப்படி விலகி போயிடும். இப்போ நமக்கு சரியாக இருக்குது, அதனால தான் முதல்ல நம்ம கேரமல் செஞ்சுட்டு பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ டைம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பேட்டரை அப்படியே சேர்த்துருங்க.
இதே மாதிரி சென்டரா வச்சு ஊத்துங்க கேக்குக்குலாம் ஊத்துவோம்ல அதே மாதிரி இப்போ மாவு ஃபுல்லா சேத்தாச்சு லேசா டாப் பண்ணி விட்டுறலாம் அப்போ நமக்கு இந்த ஏர் பபிள்ஸ்லாம் அப்படியே வெளியில போய் கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்டையும் வச்சிருக்கேன் இப்போ அந்த பாத்திரத்தை மெதுவா அந்த ஸ்டாண்ட் மேல வச்சிரலாம் பாருங்க இந்த மாதிரி வச்சிட்டு குக்கரோட மூடியில கேஸ்கட்டும் வெயிட்டும் நம்ம போட கூடாது கேஸ்கட் வெயிட் எதுவுமே சேக்காம அப்படியே மூடி வச்சிரலாம் இப்படி சும்மா மூடி வச்சிருங்க மூடி வச்சிட்டு ஃப்ளேம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 45 நிமிஷத்துக்கு இத வேக விடலாம் பாருங்க எவ்வளவு ஃப்ளஃபியா சூப்பரா தயாராயிடுச்சு இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம இத திருப்பி போட்றலாம் இப்போ பாருங்க இது லைட்டா ஆறிடுச்சு சுத்தியில இந்த மாதிரி ஓரங்களை இப்ப எடுத்து விட்டுறலாம் ஒரு கத்தி வச்சு பாருங்க ஓரங்களை எடுத்து விட்டாச்சு இப்போ இத அப்படியே திருப்பி போட்றலாம் இப்போ பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருச்சு இப்போ நம்ம பீஸ் போட்றலாம் எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு பாருங்க நல்லா ஸ்மூத்தா வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா தயாராயிடுச்சுன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கு நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளவு அட்டகாசமா வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சிட்டோம் நம்ம வெறும் குக்கர் பயன்படுத்தி வெறும் மிக்ஸியை பயன்படுத்தி நம்ம வந்து சூப்பரா இந்த பிரெட் புட்டிங் செஞ்சாச்சு நீங்களும் இந்த சாட்டர்டே சண்டேஸ்ல இந்த பிரெட் புட்டிங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் கண்டிப்பா இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம கார்டன் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்